பைக் டெக்னிஷன் அனைவருக்கும் வணக்கம். நான் ரமத் பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆர்னெட் 160R. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வரலாம் சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம எலக்ட்ரிஷியன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நமக்கு, அந்த மஹேந்திரா செஞ்சுரா வந்து ஒரு வண்டி ஆல்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வண்டி பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போது இந்த சீடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ விலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷைனுடைய சீடி போட்டு பார்த்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா டிசி ஆல்ரெடி போட்டிருந்தோம். நம்ம என்ன போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா, 8 வயர் வருது டிசியில். ஒரு ஹார்னட்டோட டிசியில் வந்து 8 வயர் வருது. ஆனால் வந்து ஒரு 4 வயர் இருந்தாவே போதும் அப்படின்றத நிறைய வாட்டி நம்ம சொல்லிட்டோம். ஒரு டிசிஐக்கு வந்து 4 வயர் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 4 வயரில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதான் இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறாங்க வயரிங் போட்டு. நான் எப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணி காமிங்க ஒருவாட்டி. இது சைன் சீடி, இது இப்போ தான் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 4 வயர் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த 4 வயரில் வந்து 3 வயர் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த 4 வயரில் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் ஒயர் எடுத்திருக்காங்க, ஒரு பிக்கப் கால் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 3 வயர் டம்மியாக விட்டாங்க. ஸோ அங்கே 3 டம்மியாக விட்டாச்சு, இங்கே 1 டம்மியாக விட்டாச்சு. ஸோ 4 வயர் தேவையில்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த மீதி 2 பார்த்திங்கன்னா, மீதி 2 சார் எது சார் வருது இதுக்கு? மீதி 2 வந்து அந்த வண்டியில் டிபிஎஸ்க்கு வருது. டிபிஎஸ் ஓகே. இன்னொரு வயர் இதில் டிபிஎஸ்க்கு வருது, அதில் வந்து டிபிஎஸ்க்கு 3 வயர் ஒரு ஆர்பி. ஓகே, டிபிஎஸ்க்கு ஒரு ஆர்பி வருது. ஓகே, எதுவுமே தேவை இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த வயர் வந்து ஸ்டார்டிங் கையில் கரெக்டாச்சு. ஆமாம், இது வந்து ரிட்டர்ன் மெயின், அதாவது சாய் போட்டு லைன் வருது ஒன்று மெயின் ஒன்று. அப்புறம் வந்து இது வந்து பச்சை எர்த்து. அதுக்கப்புறம் இது பிடி காயில், இது இக்னிஷன் காயிலுக்கு போகிற லைனு, இது பிக்கப் ஆயில் வயர். ஸோ 4 வயர் சைனில் வந்து ரைட் சைடில் வருது. கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிக்காங்க. 1, 2, 3, 4. 1 வந்து ஸ்டார்டிங் மெயின், அதாவது மெயின் கொடுக்குறோம். 2 வந்து எர்த்து. அதுக்கப்புறம் 3 வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் காயிலுக்கு போகிறது. 4 வந்து பிக்கப் காயில். ஸோ சைனில் இந்த மாதிரி கொடுத்தாவே கரண்ட் வந்துடும், சைன் சாக்கெட்டில் தெரியலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வண்டியில் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அது நான் என்ன பண்ண சீட்டில் கொஞ்சம் காமிக்கிறேன். சீட்டில் பார்த்தா ஓரளவுக்கு புரியும். இதை நம்ம ரெக்கார்டாக இருக்கும், நமக்கு அதனால் பிரச்சனை இருக்காது எப்போவுமே. இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்து எர்த் ஒயர். ஒரு ஹார்னெட்டில் வந்து இங்கே வர ஒயர் வந்து எர்த் ஒயர். ஈ போட்டிருக்கேன், எர்த்னு போட்டிருக்கேன். ஸோ டாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 வயர் எடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட மெயின், அதாவது இக்னிஷன் ஆன் பண்ண லைன் வரும். இது வந்து புட்டி காயிலுக்கு போகிற ஒயர். ஐன்றது இக்னிஷன் காயிலுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் பீன்றது பிக்கப் ஆயில் ஒயர் போட்டிருக்கேன். ஸோ இந்த சாக்கெட்டில் 1 வயர் தான் எடுத்திருக்காங்க, இந்த சாக்கெட்டில் 3 வயர் எடுத்திருக்காங்க. ஸோ 4 வயர் மட்டும் போட்டு சைன் சீடி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைன் சீடி நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஸோ நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் பதிவாக போட்டேன். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவ்வளோ விலையான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல முயற்சி, கண்டிப்பாக ஒரு பாட்டை தெரிவிப்போம். வேறு ஏதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 4 வயர் இருந்தால் போதுமானது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கோம். ஸோ ஒரு டிசிஐ பொறுத்த வரைக்கும் 4 வயர் போதுமானது. இதை மட்டும் 2 வயரில் வந்து அவங்க போட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ் சுவிட்ச் போட்டு பார்க்குறேன், ஆனால் அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு புது முயற்சி. நன்றி, வணக்கம்.